இது மெடிக்கல் கிரேடு இது சார். இது இதுதான் சார், இதுலேருந்து அவங்க பெற்று எடுக்கிறாங்க சார். அதுக்கு அவர் அந்த இது இருக்குது, இப்போ வந்துருவார் உங்களுக்கு அந்த மிஷினரிஸ் காட்டுன்னு சொல்லி. ஓகே, இது வந்து ப்ரௌனிஷா இருக்கு. இது வந்து இன்னொன்னு வச்சிருந்தாரு, அந்த மேல வருது இல்லைங்களா, ப்ரௌனிஷா இருக்கு. அதாவது தோல் உரிக்காத பண்ணதா இது? தோல் வந்து உரிச்சிருக்கு, பட் நாட் ரோஸ்ட் பண்ணி உரிக்கல, ஊற வச்சு. அந்த ஊற வைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற கலர் வந்து அந்த சீட்ல ஆட் ஆயிருந்தனால அந்த மாதிரி வருது. இதுல இருந்து அந்த மேல வருது இல்லைங்களா, ஒரு கர்னல் வருது இல்லையா, இது வந்து ஒரிஜினல் தேன் இல்லையா? ஆமா, இதுதான் மலைத்தேன். பனங்கருப்பட்டி, இது ஓகே, பால்மிரா பனங்கருப்பட்டி, இது ஆக்சுவலா நல்ல ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கிரானியூல்ஸ், கருப்பட்டி கிரானியூல்ஸ். ஸோ டீயில் காஃபியில் டிப் பண்ணி சட்டுன்னு சாப்பிடுறது, இடிச்சுக்கிட்டணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னும் நிறையா பேர் போட்டு இடித்து என்ன பண்ணுறாங்கன்னா பவுடர் மாதிரி, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா போச்சு. அது இந்த மாதிரி கிரானியூல்ஸாக இருக்கிறது ஈஸியாக பிராண்டிங் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சுகரோட அளவை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் இவர் தான் வந்தார் சார், அங்கே போய் இது பனங்கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி. இது உங்களுக்கு கோல், இது வந்து உங்களுக்கு கலர் வந்து வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஷைனிங்கான கோல்டு, இது கோல்டு இல்லை, இது கொஞ்சம் இதாக இருக்குது, டல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி, கேண்டி இது ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து இது அதே மாதிரி இந்த பனங்கருப்பட்டி கருப்பட்டியில் வந்து பெருசு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர், ஜிஞ்சர் டிப் பண்ணிருக்காங்க, டிப் பண்ணிருக்காங்க. இத டிப் பண்றது வந்து எதில டிப் பண்றாங்க? அந்த இதுல சார், அந்த பதனில. அப்படியா? அதனால தான் இது அந்த ஒரு இது உங்களுக்கு இது ஒரு டேஸ்ட் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கனா தெரியும். இது நீங்க டேஸ்ட். ஓகே, அந்த பதனியோட டேஸ்ட் வருதுங்களா? அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஹனி டிப் னு நினைச்சேன், நான் பாக்குறது அப்படி தான் இருக்கு. ஹனி டிப் உங்களுக்கு யூசுவலா கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த நெல்லிக்காயோட ஒரு இதே தூரப்பே வராது, இல்லை டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பதனியோட டேஸ்ட் தான் கிடைக்கும். இனிப்பு ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, ஒரு மைல்டு டேஸ்ட் வருது இல்லைங்களா? ஆனால் இது சுகர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, நேரடாக அதை ஒன்று தான் இதாக நல்லா இருக்குங்க, அது பெட்டராக இருக்கு. பண்ணது நல்லா உங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இதில் நல்லாவே வரும். உங்களுக்கு பதனியோடது ப்ளஸ் ஆமா ஆமலோட சேரும்போது உங்களுக்கு அனி டிப்பில் வந்து யூஸ்வலாக கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இதை நல்லா பண்ணியிருக்காங்க.